ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பின்ரோ சீசன். என்னடா அது, இந்த தோட்டம் மாதிரி இருக்குது. தோட்டம்னா எப்போதுமே சிபிரிஷியோட அப்பா தானே வருவாங்க, ஆனால் இன்றைக்கி இவங்க வந்திருக்காங்களே, சிபிரிஷியோட அம்மா வந்திருக்காங்க. ஈஜிப்ட் தோட்டமா இல்லை வேறு எங்கேயாவதா அப்படின்னு தானே கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஆமாங்க, ஈஜிப்ட் தோட்டம் பார்க்க தான் வந்திருக்கோம். அதே போல் ஜிஞ்சரை காமிக்கிறதுனா ரிஷி வருவான். ஸோ ரிஷியும் காணும், சிபியாவும் காணும், இவங்க வந்திருக்காங்க. ஆமாங்க, இப்போ வந்து அவங்க 10th போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ரொம்ப பிஸி, ஸ்டடீஸ்லேயும் பிஸி. ஸோ அதனால அவங்களால வர முடியல. பட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் விளாக், இன்னைக்கு சிபிரிஷியோட பர்த்டே. ஸோ அதனால அவங்களுக்கு இங்கே செலிப்ரேட் பண்ணுறக்காக அவங்க அப்பா இதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தோம். ஆஃபீஸ்க்கு வந்தபடி சரி அப்படியே தோட்டமும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தோட்டக்காரரை கூப்பிட்டுட்டே இருந்தார். வாங்க தோட்டம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஜிஞ்சருக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு காய் ரொம்ப பிடிக்கும். அது எந்த காய்ங்கிறதையும் நான் சொல்கிறேன், அதையும் சாப்பிடலாம் பறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இன்னொன்று, நம்மளோட சிபி வந்து இவ்வளோ நாளாக எஸ்கேப் ஆயிட்டாரு, நான் வரல வரல வீடியோ இது பண்ணுறதுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கையோடு பிடிச்சி உங்களுக்காக நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா சிபி இல்லாமல் ஒரு விளாகா ஏதோ. சிபியும் வந்தாரு. வா சிபி, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பின்ரோஸ் ஈஜிப்ட். இன்னைக்கு நம்ம அம்மா சொன்ன மாதிரி இந்த கார்டனை தான் திருப்பி சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தடவை என்னென்னலாம் புது புது செடியெலாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு. அது போக அப்போ வந்து ஒரு சில செடியெல்லாம் விதைக்கு விட்டுருக்காங்க, ஒரு சில காயெல்லாம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதே போல் இங்கே இருக்க காயெல்லாம் சிபிரிஷிக்கு தெரியுதான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நாங்கள் எகிப்தில் இந்தியா காய்கறி தோட்டம் தான் அவங்களுக்கு காமிக்க போகிறது. ஸோ இங்கே இருக்க ஜிஞ்சருக்கு எப்போ வீடியோவும் பார்க்கலாம். ஸோ ஜிஞ்சரும் கொஞ்சம் ரகலை பண்ணுறாரு, ஏன்னா புது இடம். ஸோ அவர் கீழே இறங்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே இருக்க காய்கறி அவங்களுக்கு தெரியுதா, இந்தியா காய்கறியெல்லாம் என்னென்னு தெரியுதா அப்படிங்கிறதும் நம்ம அப்படியே டெஸ்ட் பண்ணிடலாம். இதோ பார்க்கலாம், ஜிஞ்சர் அலோ பண்ணலாம் போகலாமா வீடியோ. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ பாருங்க. இது வந்து பாகக்கொடி. ஓ, நானே பேர் சொல்லிட்டேனா. ஓகே, ஸோ இந்த இதுல எது பாகக்கா சிபிக்கு தெரியுதான்னு பாக்கலாம். சிபி இதுல எது பாகக்கா, அதை காமி. இதோ இங்க ஒரு பாகக்கா இருக்கு. ஓகே, இது சாப்பிட்டுருக்கியா நீ? சாப்பிட்டது இந்தியால ஒரு தடவை சாப்பிட்டுருக்கேன். இங்க அப்பா சமைச்ச போல எனக்கு பிடிச்சது இல்ல, சோ நான் சாப்பிட்டது இல்ல. ஓகே, ஸோ எப்படி இருக்கும், இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், உனக்கு பிடிக்குமா? இல்ல, ரொம்ப கஷ்டக்கும் சோ எனக்கு பிடிக்காது. இது வந்து எங்க ஸ்கூல்ல ஃப்ரையும் பண்ணுவாங்க, குழம்பும் பண்ணுவாங்க. ஸ்கூல்லையா? இது வந்து இந்தியா காய்கறின்னு நாங்க சொல்றோம். நீ ஸ்கூல்ல சொன்னா அப்படின்னா இங்க கிடைக்குமா என்ன? இல்ல இல்ல, இந்தியாவில நாங்க இடையில படிச்சதுல அந்த ஸ்கூல்ல. ஓ, நீங்க படிச்ச ஸ்கூல்ல கோயம்புத்தூர்ல சாப்பிட்டுருக்கீங்க இல்லையா? சாப்பிட்டேன்னு சொல்லிருக்கீங்க, சாப்பிட்டீங்களா நாங்க பார்த்தது இல்ல. பட் வீட்டுல என்னைக்கு செஞ்சாலும் நீங்க சாப்பிடறது இல்ல. அண்ட் அடுத்தது அதுவும் அங்கே பூ பூத்துருக்குல்ல, அந்த செடியை வச்சு உன்னால என்ன இதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? உனக்கு கார்டனிங் நாலேஜ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். அங்கே பூ பூத்துருக்கு, அப்படியே ஒயிட் கலர். ஸோ ரிஷி உங்களுக்கு ஜூம் பண்றான். ஆமா, கேமராமேன் ரிஷியோட தான். அதை நாங்க உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டோம். ஸோ சிவி, இதை வச்சு உனக்கு என்ன காய் என்னதுன்னு தெரியுமா? சொரக்காய்னு நினைக்கிறேன். அந்த இலைய பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஐயோ, உனக்கு ரொம்பவே வந்து கார்டனிங் ஞானம் இருக்கு சிவி. கரெக்ட் தான், அது சொரக்காய் தான். ஸோ சொரக்காவோட பூ தான் விட்டுருக்கு பாருங்க. சொரக்காய் நிறைய காய்ச்சிது இந்த தடவை. ஸோ எல்லாத்தையுமே வந்து நாங்க நிறைய கொடுத்தோம், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம், ரெகுலரா கொடுத்தோம், நிறைய காய்ச்சிது. ஸோ இந்த சொரக்காய் என்ன மாதிரி டைப் பண்ண சொரக்காங்கிறதையும் பாத்திரலாம். ஸோ இந்த சொரக்காய் வந்து பாருங்க எவ்வளோ நீளம். இது பாருங்க, என்னோட கையெல்லாம் வச்சு காமிக்கிறேன், எவ்வளோ நீளத்துக்கு இருக்கு. ஸோ இந்த சொரக்காய் பயங்கர நீளமா இருக்கு. இதை வந்து எப்படி கட்டி விட்டுருக்காங்க பாருங்க. இந்த கொடி வந்து தொங்கிட்டு இருந்ததுன்னா இது தாங்காது அப்படிங்கறக்காக இங்க இந்த மாதிரி நூல் கட்டி மேல அந்த கம்பியில கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இது வெயிட் தாங்குது. இது வந்து விதைக்காக விட்டுருக்காங்க இந்த சொரக்காய. இதோட கார்டனர் வந்து நம்ம டோக் காலேன அப்பாக்கு. நீங்க இது எல்லா கார்டனிங் வீடியோஸ்லயும் பாத்துருப்பீங்க. இது டோப் தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கா அப்படி. சோ சிவி, நீ டோப பத்தி சொல்றியா? நீங்க எல்லாம் தானே வருவீங்க எப்போதும் வீடியோ எடுக்க.
ஆமா இவர் வந்து நல்லவரு, அப்பாவா சொன்னாதான் இவர் காயெல்லாம் எடுத்திருப்பாரு. அது போக ஒரு தடவை நாங்க பிஷிங் போயிருந்தப்போ இவர் தான் ஃபுல்லா எங்களுக்கு ராட் ரெடி பண்றதுல இருந்து எங்களுக்கு புழு புடிச்சு கொடுத்தாரு. சோ நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. அது போக இந்த தோட்டத்தை ஃபுல்லா உங்களுக்கு தெரியும், இவர் தான் பாத்துக்குவாரு, நல்லா பாத்துக்கிறாரு. நல்லா எல்லாத்தையும் இதோ பாருங்க, அவர் தான் கொடியெல்லாம் கட்டினாரு, இந்த நூல் எல்லாம் கட்டினது. சோ இந்த ஃபுல் செட்டப்மே அவங்க தான். அவங்க வந்து டவுன் சவுத்ல இருந்து வந்திருக்காங்க. சோ லக்சர் அஸ்வான் சொல்லுவாங்க ஒரு இடம் ஈஜிப்ட்ல, சோ அங்க இருந்து வந்திருக்காங்க. சோ அதுதான் வந்து டோப்பே வந்து பாத்தீங்கன்னா டோப் பண்ணதுதான். அந்த இப்போ 4-5 வருஷமாவே டோப் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் வந்து கட்டுறது, இந்த மேல கம்பி இது பண்ணது, சோ இந்த மாதிரி செட்டப் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது லைஃப் லாங் இருக்கும். சோ சீக்கிரம் இதாக குக்கும்பரே இருக்கு. இது வந்து இங்க கிடைக்காது இந்த குக்கும்பர், நம்ம ஊரு சைடு குக்கும்பர் தான். அந்த குக்கும்பர் வந்து இந்தியால இருந்தா யாரோ விதை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு பெருசா இருந்தாலுமே விதையே இருக்காது, அவ்வளவு இலசா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க கீழே இத வந்து விதைக்காக போட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, பரிசிலி எவ்வளவு பெரிய இது குக்கும்பர். ஆமா, ஜிஞ்சருக்கு இந்த குக்கும்பர் ரொம்ப பிடிக்கும். ஆமா, இப்போ 2-3 நாளா அப்ப எடுத்துட்டு வருவாங்க, அவன் ஜிஞ்சர் சாப்பிடுவான், நல்லா இஷ்டமா. இப்போ இந்த குக்கும்பரோட தமிழ் பேர் என்ன சிபி? வெள்ளரிக்காய். ஓ, வெரி கிரேட். சோ அவனுக்கு அந்த பேரும் தெரியுது, பாக்காவோட பேரும் தெரியுது, எல்லாமே தெரியுது இல்லையா. இப்போ இது வந்து சிபி, இது சேனைக்கிழங்கு, உனக்கு பிடிக்கும் இல்லையா? ஆமா, அந்த சேனைக்கிழங்கு, இதுதான் சேனைக்கிழங்கு. இதுதான் சேனைக்கிழங்கு. இது வந்து நாங்க சேனைக்கிழங்கு சமைச்சிட்டு அந்த மேல இருக்க அந்த இதை மட்டும் வச்சோம், பட்டை மட்டும். அந்த இந்த இது இது மாயிஞ்சி. அதே போல சிவி, அங்க இந்த விதை பூ பூவா இருக்குல்ல, அது என்னன்னு தெரியுமா? இது தெரியல. இதுதான் கீரை, நம்மளோட தண்டி கீரைன்னு சொல்லுவோம்ல. சோ இதுதான் ஸ்பினாச். ஓகே, சோ இங்க பாருங்க, இது ஏகப்பட்டது ரிஷி பாரு, காடு மாதிரி இருக்கு. இது வந்து சின்ன சின்ன கேன்ல இப்படி நறுக்கி வச்சிருக்காங்க. வெண்டைக்காய் தான். சோ இது சிவிக்கு சொல்லி வெண்டைக்காய்னு. சிவி, இதை நீ சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கேன். நம்ம வீட்லயே குக் பண்ணும்போ அப்பப்போ நீங்க லைட்டா வச்சு சாப்பிடுன்னு சொல்லுவீங்க. எதனால சாப்பிட சொல்லுவேன்? ஏன்னா அது வந்து மெமரி இன்க்ரீஸ் பண்ணும் சொல்லுவீங்க. கரெக்ட், மெமரி இன்க்ரீஸ் பண்ணும். சோ இதையே இங்க ஸ்பெஷலா உங்க டாடி போட்டுக்காங்க. இதுதான் ஈஜிப்ட்ல கிடைக்குமா இருக்கும்ல? ஏன்னா ஈஜிப்ட்ல இருந்து ஓக்ரானா அது வேற மாதிரி ஷார்ட்டா இருக்கும், இது நல்லா நீளமா இருக்கும். சோ ஓக்ரா வந்து ஷார்ட்டா இருக்கும், அப்ப இது வந்து இதா இருக்கு. அப்ப இது ஓக்ரா இல்லையா? இல்ல. அப்ப இங்கிலீஷ்ல இது பேர் என்ன? இது லேடிஸ் ஃபிங்கர். பெர்ஃபெக்ட். சோ இதுதான் லேடிஸ் ஃபிங்கர். சோ இதுவும் நம்ம சிவிரிஷிக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதெல்லாம் நிறைய விதைக்காக விட்டுருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட சொன்னோம்னா சிபி வந்து சாப்பிடுவான். சோ ரிஷி வந்து இப்ப நல்லாவே எஸ்கேப் ஆறான். சிபிக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட ரிஷிக்கு இதெல்லாம் நேம்ஸ் எல்லாம் தெரியாது, ஆனா வீடியோ எடுக்கிறதுனால எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். இதோ இந்த இதெல்லாம் போடுற இந்த மாதிரி காய்கறி தோட்டம்லாம் உருவாக்குன ஏதோ எங்க ஹஸ்பண்ட் சிவிரிஷியோட அப்பா. சோ இவங்கதான் இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா உருவாக்கி எங்களுக்கு வீட்டுக்கு கொண்டாங்களோ இல்லையோ, ரெகுலரா எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுத்து விடுவாங்க. சோ அவங்களுக்கு அப்படி கொடுக்கறது ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிடறது ரொம்ப சந்தோஷம். சோ இப்ப ஜிஞ்சருக்காக அதை பறிச்சு கொண்டு போங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ரகல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, ஜிஞ்சருக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே பொட்டி இட ஜிஞ்சு, அவனுக்கு ரொம்ப அன்னீசியா இருக்கீங்க வந்துட்டு. சோ கம்ஃபர்டபிளா இருந்தாதான் அவங்க அந்த இடத்துல சாப்பிடுவாங்க. சோ பாப்போம். சோ இது தெரியுது பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன தக்காளி தான். இங்க எங்கயோ பெருசுலாம் இருக்கு, அதுவும் அங்கேயும் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் தூரமா இருக்கு. சோ பாருங்க தக்காளி எவ்வளவு பெருசெல்லாம் வந்திருக்குறேன்.
இங்க மட்டும் இல்ல அந்த பக்கமும் நம்மளுக்கு பின்னாடியும் கொஞ்சம் தக்காளி எல்லாம் இருக்கு. சரி, இது நீ பாத்திருக்கியா? இது என்ன கீரை நினைக்கிறேன். கரெக்ட். என்ன கீரை இது? ஆமா, இது நிறைய பேருக்கு நம்ம ஊர்லயே தெரியாது. இது பேர் பருப்பு கீரை. இது பர்ஸ்லைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம இதுல வீடியோ போட்டிருக்கோம், பாக்காதவங்க போய் பாருங்க. இது ஜஸ்ட் வந்து இந்த விதையை வந்து இது பண்ணாலே வந்துடும். அது போக வந்து இந்த குச்சி வச்சாலும் வருங்கிறாங்க. ஆனா நாங்க வந்து விதையை போட்டதுதான், அது விதை விழுந்து 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 அடுத்த வருஷம்ல அதுவே வந்து முளைச்சு வந்துருச்சு. இனி இது எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா உள்ளுக்குள்ள பிளாக் கலர்ல குட்டி குட்டியா கீரை விதை மாதிரியே இருக்கும். இது வந்து எலசா இருக்கும்போது இந்த மாதிரி இந்த தண்டையே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி இந்த தண்டோடவே நறுக்கி போட்டு சமைக்கலாம். ஆனா பூ பூக்க கூடாது. பூ இல்லாத போது இதை சமைக்கலாம். சோ இது பாருங்க, தண்டு ஒன்னொன்னு எவ்வளவு பெருசா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இது வந்து இப்போ ரெகுலரா நம்ம சமைக்காம அதுவே வந்து எல்லாம் ஐ மீன் நம்ம வந்து விதை போடாம அதுவே அடுத்தடுத்த வருஷம் விதை விழுந்து வந்து வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும் நான் இந்தியால இருந்து விதை கொண்டு வந்தேன். இப்போ இந்த இதையும் பாருங்க. இது நீங்க நிறைய பேர்த்து உங்களுக்கே புதுசா இருக்கும். சோ இருந்தாலும் நான் சிபி ரிஷிட்ட கேக்குறேன். ரிஷி ஐ மீன் சிபி, இது என்ன? அது இது வாட்டர் ஸ்பினச் நினைக்கிறேன். கரெக்ட். எல்லாமே நீ நினைக்கிற எதுவும் ஷியூரா இல்ல இல்லையா? சோ ஆமா, இது வாட்டர் ஸ்பினச் தான். இத கங்கோங்னு சொல்லுவாங்க. இது வந்து பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரி எல்லா இதுலயுமே ரொம்ப ஃபேமஸ். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம ஊர் கிராமங்கள்லயே இருக்கும். சோ இத வந்து கங்கோங், இத நம்ம ஊர்ல நிறைய அந்த காலத்துல எல்லாம் இத கடையறது இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களாமா. சோ கிராமத்துல நீர்நிலைகள் பக்கத்துல இருக்கும். ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல இல்ல ஒயிட் கலர்ல இத பூ பூக்கும். இது வந்து இந்த தண்டோடவே நறுக்கி இத பொரியல் மாதிரி பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு இந்த வெறும் எல்லாம் சமைச்சிட்டு இந்த தண்டை வந்து தண்ணிக்குள்ள வச்சீங்கனாலே மணி பிளான்ட் மாதிரி அது வாட்டுக்கு படர்ந்து வரும். பாருங்க எப்படி படர்ந்து போயிருக்கு. இது ரிஷிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கீரை வெரைட்டிஸ் எல்லாமே ரிஷிக்கு ரொம்ப பிடிக்கும், பருப்புல போட்டு கடையும் போது. சோ இப்ப நான் இந்தியா போகும்போது இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு போலான் இருக்கேன். கொண்டு போய் வைக்கணும். இந்தியால ஏற்கனவே ஒரு தடவை நாங்க தோட்டத்துல போட்டு உருவாக்கணும், அப்புறம் போயிடுச்சு. பட் இந்த தடவை கொண்டு போகணும் திருப்பி. ஓகே, இது என்ன செடின்னு தெரியுமா சிபி? இது மாமரமே இருக்கு. மாமரமே தான். சோ சிபி தெரியறானா? ஒளிஞ்சுக்குவான் எப்போதுமே எனக்கு பின்னாடி. இல்ல அவனை நான் ஒளிச்சிடறேன்னு தெரியல. ஆக்சுவலி உனக்கு மாமரமான சந்தேகமா இருந்ததுன்னா ஜஸ்ட் லைட்டா கிள்ளி மூந்து பத்தினாலே அந்த மாம்ப இதோட வாசம் வரும். அந்த கொழுந்து இந்த மாதிரி பிச்சு பத்தினாலே வாசம் வரும். ஓகே, சோ இது வந்து மாமரம். நான் ஆக்சுவலி ஒரு தடவை இங்க ரொம்ப ஃபேமஸ் இஸ்மாலியா வந்து நம்ம ஊரு சேலம் மாதிரி இங்க இஸ்மாலியா வந்து மாம்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். சோ இத நான் ஒரு தடவை இந்தியாவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது கஸ்டம்ஸ்ல விடல. திருப்பி நான் வந்து ஒரு 10 செடி பக்கம் கொடுத்து விட்டேன். அதுல வந்ததுதான் இந்த மாமரம். அதுக்கப்புறம் வந்து இது இது சிபி கச்சட ஆப்பிள். தமிழ்ல இது பேர் என்ன? சீதாப்பழம். ஐயா பெர்ஃபெக்ட். ஏன்னா சிவிக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா அவன் தமிழ் பேர் சொல்லலைன்னா அடுத்து அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். சோ இது சீதாப்பழம். இது சீதாப்பழம் இது. அதுக்கப்புறம் கீழே புதினா கொடுத்து விட்டேன். வீட்டுல இருந்து யூஸ் பண்ணிட்டு புதினா கொடுத்து விட்டேன். அது ஃபுல்லா பாருங்க எவ்வளவு பரவி இருக்கு. அதுக்கப்புறம் இது என்ன சிவி? இது கருவேப்பில. பாத்தீங்களா, நம்ம ஊர் பசங்க கருவேப்பிலை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ கருவேப்பிலை இங்க கிடைக்காது. சோ அதனால அது அதே மாதிரி அந்த கடைசியில கீழே இருக்கிற சிபி கொடி மாதிரி. ஆமா, அது என்னது? அது ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி இருக்கு. பெர்ஃபெக்ட். சோ அது ஸ்வீட் பொட்டேட்டோ தான். சோ அதுவும் தெரியுது சிபிக்கு. குட். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இது வந்து லெமன். இதுவும் லெமன் பேரிச்சம்பழம். சோ பேரிச்சம்பழம் தான். சோ இது வந்து இங்க ஈஜிப்ட்ல ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து தென்னை மரம் இப்படிதான் வச்சிருப்பாங்க எல்லார் வீட்லயும். சோ அது மாதிரி இங்க வந்து பேரிச்சம்பழம் மரத்தை எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது பக்கத்துல இருக்கிறது சிவி, இது உனக்கு பெரிய சான்ஸ் இல்ல. ஆரஞ்சு இப்பதான் அவங்க சொன்னாங்க இல்லையா? ஆமா. சோ இது ஆரஞ்சு.
அதுக்கப்புறம் பின்னாடி இருக்குல்ல இந்த ஃபைவ் லீவ்ஸ் மாதிரி, ஆமா அது என்ன ஜாட்டியோக்கா மாதிரி இருக்கு. அப்ப தமிழ் பேரு மரவள்ளிக்கிழங்கு. பெர்ஃபெக்ட். மரவள்ளிக்கிழங்கு பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததோடவே சிவி எல்லாமே சொல்லிடுறான் கரெக்டா. அதே போல எங்க ரிஷியும் கரெக்டா வீடியோ எடுக்கிறானா, அப்ப அவனுக்கும் அதோட பேர் தெரியுதுன்னு அர்த்தம். பரவாயில்ல. அடுத்தது இது சிவி, இது இது குவாவா மாதிரி இருக்கு. குவாவா இல்ல, இது சீதாப்பழம் தான். சோ அங்க சீதாப்பழத்தை கரெக்டா கண்டுபிடிச்சா, இப்ப கண்டுபிடிக்கல. சோ இது சீதாப்பழம் சிவிக்கு இல்ல. இப்போ வந்து மாம்பழ சீசன்னால இதை பாருங்க, மாங்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு, அங்கங்கே காய்ச்சி காய்ச்சி தொங்கி பாருங்க. உள்ளுக்குள்ள பெருசா இருக்குங்கிறாங்க, இது உள்ள எல்லாம் பெருசா இருக்கு பாருங்க. இங்க மாம்பழம் எல்லாம் மாங்காய் எல்லாம் நிறைய இடத்துல காய்ச்சி காய்ச்சி தூங்குது. இனி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பழுத்துடும். அதே மாதிரி ரிஷி கொஞ்சம் இந்த கீழே காமி, இதுதான் வந்து பிரம்மி வல்லாரேன்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் இந்தியால இருந்து கொண்டு வந்து அதை கொடுத்தேன். இப்ப வல்லாரேன்னு நிறைய பேர் இதை சமைச்சு சாப்பிடுறாங்க, இந்தியாலயும் இதை விக்கிறாங்க, இங்க கிடைக்காது. அதே போல ரிஷி அந்த இதை காமி, அது கிடைக்கா இருக்கிறது மாயில மாதிரி இருக்கு இல்லையா. சோ இது வந்து ராமர் சீதான்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்ல, அதுவும் நான் ஊர்ல இருந்து சாப்பிட்டுட்டு விதை போட்டேன். சோ அதுல வந்துதான் நான் இங்க கொடுத்து விட்டேன். அதே போல நாங்க சாப்பிட்டு கொட்டை கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சாப்பிட்டு இது பலா கொட்டையை நாங்க போட்டது இங்க வந்து பாருங்க நட்டு வச்சிருக்காங்க. அடுத்தது பலா மரமும் நாங்க எங்களோட வீடியோல காமிக்கலாம் நினைக்கிறேன். அதுவும் அந்த பேக்ல இருக்குன்னு சொன்னாங்க, நான் கொடுத்து விட்டுருந்தேன். அந்த சின்ன சின்ன பேக்ல போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, மணல்லாம் அவங்க நட்டு வச்சிருக்காங்க, ஏன்னா அப்பதான் வேர் சீக்கிரம் பிடிக்கும் சொல்லிட்டு. ஓகே, இது பாருங்க வேஸ்ட் வாட்டர் இதுல பிளான்ட் இது வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் நறுக்கி 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 ஃபுல்லா ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு செடி வச்சு இதுவுமே நிறைய காய்ச்சிருக்கு. பட் இந்த கத்திரிக்காய் நம்ம இந்தியா கத்திரிக்காய் இல்ல, இங்க உள்ள கத்திரிக்காய் தான். நம்ம ஊர்ல அந்த பிளாக் பியூட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பைகன் பர்கா அதுக்கெல்லாம் செய்யறது அங்க இருக்கு கத்திரிக்காய் எல்லாம். சோ திருப்போ இன்னும் பெருசா வரும். ஸோ இதுதான் எனக்கு என்னன்னா இந்தியா கத்திரிக்காய் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ வெண்டைக்காய் இதெல்லாம் பாருங்க ஃபுல்லா அப்படி வச்சிருக்காங்க, ஒரு இடம் கூட வேஸ்ட் பண்ணாம. இந்த மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்க ஏரியா இது. ஸோ அந்த இடத்துல இதை ஃபுல்லாவே, ஆமா ஃபுல்லாவே கிணறு மாதிரி இருக்கும் ரெண்டு சைடும். பட் எல்லா இடத்தையும் வேஸ்ட் பண்ணாம அழகா கொண்டு வந்து உழைச்சு இப்போ இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வரும்போது கூட எல்லாருக்குமே இதை வந்து ரொம்ப பெருமையா வந்து சொல்லுவாங்களாமா, இந்த கம்பெனில இவ்வளவு அழகா அந்த இதை பண்ணிருக்காங்க. சோ அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அந்த வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. சரி இது என்ன செடின்னு தெரியுமா? இது நான் கிள்ளி பாத்துக்கிறேன். இதுல கிள்ளி பார்த்தாலும் வாசமும் தெரியாது, ஏன்னா நீ இந்த காய் சாப்பிட்டதே இல்லன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு தெரியல. இது வந்து கொத்தவரங்காய். ஓ கொத்தவரங்காய் தான் வந்து இப்போ ரீசெண்டா நாங்க புதுசா ஃபர்ஸ்ட் டைமா போட்டிருக்கோம். பெருசா ஈல்டு இல்ல, பட் ஸ்டில் இதுல கொஞ்சம் காய் வரும். அதே போல இது என்ன சிபி? இது வந்து மிளகா. மிளகா பட் என்ன மிளகா? அது கொடமிளகா. எஸ் கொடமிளகா, கேப்சிகம், பெல் பெப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதுதான் எல்லாமே பாருங்க. இப்போ அங்க தெரியுது பாருங்க, அந்த தோட்டத்துக்கு தான் நம்ம போக போறோம். அதுக்கு வேற சைடு சுத்தி போகணும். வாங்க நம்ம போலாம். ரிஷி இதுல இருக்கு பம்யா, அதுவும் வெண்டைக்காய் தான். நம்ம இது அவரைக்காயாமா. சோ சிபி அது என்ன காயின்னு தெரியும் இல்லையா?
அது வந்து அவரக்கான்னு சொல்றாங்க. மம்மிக்கே வந்து தெரியல என்ன இது போட்டுக்காங்க. பக்கத்துல போனா இது இந்த பொடி எல்லாம் இதுல படர விட்டுருவாங்க நினைக்கிறேன் இந்த கிரில்லயே. ஓ அதே போல அங்க பாருங்க ரைட் சைட்ல எல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வெண்டைக்காய் இருக்கு. எவ்வளவு பெருசு வெண்டைக்கா எங்களோட சிவிக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியுது குடும்ப சுரக்கா அப்படின்னு சொல்றாங்க. கிடைக்கவே கிடைக்காது சுரக்கா எல்லாம். பட் இப்ப நாங்க இது போடுறதுனால நாங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயாவே வந்து குடுக்கற அளவுக்கு இருக்கு. இது எல்லாருமே நிறைய பேர் கேட்பாங்க, என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஓ நீங்க விக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் கம்பெனில வேலை பாக்குறாங்க நினைப்பாங்க. இல்லைங்க, அவங்க ஒர்க் பண்றது வந்து டெக்ஸ்டைல் கம்பெனி. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு ஹாபியா வந்து ஸ்டார்ட் பண்ணதான், இதை ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடத்துல பண்ணினாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னோடி சொன்னா நம்ம பிலிப்பினோஸ் தான். பிலிப்பினோஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி வந்து வேற ஒரு இடத்துல மண்ணு கொஞ்சோண்டு இருந்தது அந்த இடத்துல போட்டாங்க. ஸோ அப்போ மண் இல்லாம எப்படி நம்ம இந்த மாதிரி தரை இருக்கிற இடத்துல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பேசி ஓகே இது மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணோம். நல்லாவே சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இது ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் இயர். இப்போதான் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இந்த வீடியோலாம் எடுக்கிறோம். இதோ இது சிபி, இது என்னன்னு தெரியுமா? இது அதுலயுமே பூச்சி இருக்குதுதான் இப்ப நாங்க இங்க சிவிரிஷிக்கு வந்து பர்தே சிலுவை பண்ண வந்தோம். நம்மளோட கார்டனர் டோப் வந்து வாங்க வாங்க வந்து கார்டனை பாருங்க வாங்க எப்ப வரீங்க வரீங்கன்னு கூடவே நின்னு கூட்டிட்டு வந்துட்டு அப்படி அவ்வளவு ஒரு ஆக்சுவலி வந்து டோப் வந்து இங்க கெமிக்கல் இருந்ததுதான் ஒர்க் பண்றா அப்படி ஒரு லேபர் தான். பட் அது வந்து இதை கொடுத்தோன்னு சும்மாதான் அவங்க இருக்கணும், மிஷின்லாம் ரன் ஆகுதான்னு பாத்துக்கணும். அதுதான் வேலை. நம்ம ஊர்ல இருந்துன்னா கொடுத்த வேலையவே வந்து நிறைய ப
வீட்லயே அந்த மாதிரி ஆளுகளும் இருக்காங்க, இந்த மாதிரி ஆளுகளும் இருக்காங்க. சோ இவங்க இத ஒரு எக்ஸ்ட்ரா தான், இதுக்காக தனியெல்லாம் நம்ம பே பண்றது இல்ல. பட் ஸ்டில் அவங்க இந்த இந்தியா காய்கறி சாப்பிட கூட மாட்டாங்க. ஏதாவது வேணும் யாராவது வந்து கேட்டா கூட வந்து எங்களை ஹஸ்பண்ட கேட்காம அதை பறிக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. இது பாருங்க, இது வந்து கத்திரிக்காய். நம்ம ஊர்ல பெங்களூர்ல எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த நீல கத்திரிக்காய், இது ஈஜிப்ட்ல கிடைக்கும். இதெல்லாம் வந்து இங்க ஒரு சந்தையில தான் நாட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா பெருசு பெருசா இருக்கும், நல்லா அதுவும் இவங்க நல்லா வந்து மாட்டு சாணம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய போட்டு அது வந்து நல்லாவே வந்து ஈல்டு கொடுக்குது. எந்த கெமிக்கலும் போடுறது இல்லை. இந்த பாருங்க பூச்சி இருக்கு, ரொம்ப பூச்சி இருக்குதுன்னு சொன்னா இவங்க பெருசா மெயின்டைன் பண்றது இல்லைங்க. வேப்பெண்ணு அடிச்சு பார்ப்பாங்க, அது ஒழுங்காது ஆகலைன்னா அந்த செடியை பிச்சு போட்டுறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஆம்பளைங்க எல்லாம் பண்றது இந்த அளவுக்கு பண்றாங்க. நம்மளா இருந்தா அதை ஏதாவது பண்ணி அதை வரவச்சிடலாமான்னு பார்ப்போம். பட் அவங்களை பொறுத்த வரையும் இந்த ஏரியா நல்ல பச்சை பசேல்னு இருக்கணும், அவ்வளவுதான். சோ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு, ஈல்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா அடுத்த புடிங்க போட்டு அடுத்த திருப்பி உடனே கொடுத்து திருப்பி அது காய்க்க ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு 6 மந்த் கேப் குள்ளர எப்படி 2 தடவை 3 தடவை ஒண்ணு காயும் போதே இன்னொன்னு வச்சு 3 ஈல்ட் எடுத்துடுறாங்க. ஓகே சிவி, உனக்கு ஏதாவது கேட்கணுமா சொல்லணுமா? இல்ல எனக்கு ஒண்ணும் பெருசா
சொல்றதுக்கோ கேக்குறதுக்கோ எல்லாம் இல்ல. ஓகே, சோ இந்த மெஷின் சவுண்ட்ல எப்படி கேக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. சோ இங்க இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொரக்காதான். சோ சொரக்காலயே வந்து அங்க இருக்கிறது குடுவ சொரக்கான்னு சொல்லுதான் முன்னாடி சிபி. சோ அது குடுவ சொரக்காங்கிறத விட அது வந்து கர்லா கட்ட சொரக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. சோ குடுவ சொரக்கா வந்து இன்னொரு இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துல இருந்துச்சு. இது வந்து கர்லா கட்ட சொரக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அது. சோ என்னடா ஒரு துணிக்குள்ள ஏதோ கொண்டு வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுதான் நைல் வாட்டர் எங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிற டேங்க். ஸோ இதுதான் எங்களுக்கு டையிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இங்கே உள்ள டோட்டல் கம்பெனி யூசேஜுக்கும் இதுதான் கார்மெண்ட் வாஷிங்லேருந்து எல்லாத்துக்குமே. ஸோ இந்த வாட்டர் வந்து நைல் வந்து பியூரா வர வாட்டர். ஸோ என்ன ஆகுனா நைல் கெனல்ல இருந்து மீன்லாம் இந்த குஞ்சோட அப்படியே வந்துடும், குட்டி குட்டி குஞ்சு முட்டை இதெல்லாம் வந்துடும். வந்து இதுலயே வளர்ந்து வருஷத்துக்கு வந்துடுறவங்க ரமதான் ஹாலிடே வரும்போது அப்ப வந்து இவங்க அதை க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்படி அதுல வந்து ஒரு 10 கிலோ மீனாவது இருக்கும். ஸோ அதுல ஒரு 2-3 வெரைட்டி நம்மளுக்கு கிடைக்காத ரேர் வெரைட்டிங்கெல்லாம் கிடைக்கும். நம்ம ஊர்ல இருக்கிறது இங்க கிடைக்கும். இந்த மீன் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ல கூட கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி மீன் கிடைக்கும். அப்புறம் ஜிலேபி கண்டை கிடைக்கும். இந்த மாதிரி 2-3 வெரைட்டி இருக்கும். என்ன வெரைட்டி நான் என் ஹஸ்பண்ட கேட்டு அதை சொல்றேன். ஸோ அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அதை பிடிச்சி இதை பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடம் கூட அவங்க வந்து மிச்சம் இது பண்ணலைங்க. இதுல வந்து வேற ஏதோ ஃபிஷ் கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஃபிஷ் வந்து என்கிட்ட கிம்ப சமக்கு சோயா மேனாக்கா தேனி இன்னொரு இடத்துல வந்து மீன் குஞ்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து போட்டது அது எதுவுமே வந்து பொழைக்கல. ஸோ அதனால இப்ப வேற வெரைட்டி கொண்டு வந்து போட்டிருக்காங்க, ட்ரை பண்றாங்க. ஸோ இங்க இருக்கிறது நெயில இருந்துதான் வருவாமா, இன்னொரு இடம் தான் இவங்க போட்டு இப்போ மீனும் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. என்ன சிபி, இப்போ எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எனக்கும் நீங்க காமிச்சிங்க, ஏன்னா நீங்க தான் ரெகுலரா வரவங்க, நான் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். பட் ஸ்டில் எப்படி வந்து இருக்கு காய்கறி சரியில்லை, உங்களுக்கு காய் பேர் தெரியுதா அப்படிங்கறக்காக நான் இது பண்ணது. இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி சிபி தெரிஞ்சது உனக்கு? ஆமா, அப்பாவது அடிக்கடி இங்க வரனாலதான் தெரிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பா இந்த சிடியெல்லாம் பார்த்துக்க மாட்டோம், தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த தோட்டத்தை சிந்தனாலதான். ஸோ கண்டிப்பா சிபி, அது மாதிரி வந்து நம்ம தோட்டம் இது பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த காய்கறி எப்படி விளைய வைக்கிறாங்க, அது எவ்வளவு கஷ்டம் விளைய வைக்கிறது, அதே மாதிரி ஃபாரின்ல இருந்தாங்கன்னா அந்த காய்கறியோட பேரு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ணுங்க கார்டனிங்ல. அதே போல எங்களோட ட்வின் ரோஸ் ஈஜிப்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க சிவிரிஷி ரெண்டு பேரும் பண்றது, இனிமேல் அவங்களுக்கு டைம் இருந்தா அவங்க பண்ணட்டும். அப்படி இல்லன்னா நாங்க வருவோம், ட்வின் ரோஸ் ஈஜிப்ட் தொடர்ந்து போவோம். எங்களுக்கு உங்களோட ஆதரவு ரொம்பவே தேவை. சிவி ஆஸ் யூஷுவல் உன்னோட எண்ட் கார்டு சொல்லிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ பாக்குற வரைக்கும் உங்கள் ஹோஸ்ட் சிவி யமுனா மற்றும் உங்க கேமராமேன் ரிஷி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எங்க ஜிஞ்சரை பத்தி சொல்லுங்க, எங்க ஜிஞ்சர் கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஒரு பை பை ஜிஞ்சர்.